ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் 15 முன்பாக பொது உறுப்பினர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், மினிட் புத்தகம் தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்களுக்கு பல உத்தரவுகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து பணியாற்ற வேண்டும் எனவும், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தலைமை நியமிக்கக்கூடிய நபரே வேட்பாளராக இருப்பார்கள் எனவும், அனைவரையும் அழைத்து செல்லக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருப்பார்கள் என்ற ஒரு உத்தரவையும் அறிவுறுத்தலையும் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது புகார்கள் வருவதாகவும், அந்த புகார்கள் மீது தலைமை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து புகார்கள் மீதும் விசாரணையானது நடத்தப்படும் எனவும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கண்டிப்பையும் முதலமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் 40-40 வெற்றியை தொடர்ந்து கடந்த 10 தேர்தல்களையும், அதாவது திமுக தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து 10 தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக. தொடர்ந்து 11th வெற்றியாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக வைக்க வேண்டும், அடுத்தடுத்த தேர்தல்களிலும் வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், குறிப்பாக சுணக்கமின்றி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல மாவட்ட செயலர் கொடுத்திருக்கிறார்கள். வெற்றியின் கலைப்பின் மூலமாக சோர்ந்துவிடக் கூடாது, தொடர்ந்து அயராது உழைக்க வேண்டும், உழைப்புக்கு ஏற்றவாறுதான் உயர்வு இருக்கும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் கட்சியினுடைய மாவட்ட செயலர் கொடுத்திருக்கிறார். மேலும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய சார்பு அணிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும், வரக்கூடிய 26 தேர்தலுக்கு முன்பாக அதிக அளவுல இளைஞர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாகத்தான் கட்சியுடைய கொள்கைகளும் கருத்துகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதனால, அடுத்த தலைமுறைக்கு கட்சிக்கு கிடைச்சல் வகையில செயலாற்றுங்கள் என்பதையும் முதலமைச்சர் உரையாக இந்த கூட்டத்தில் கேட்டிருக்கிறார்.